ஹலோ குட்டீஸ், ப்ரைஸ் த லார்ட். எப்படி இருக்கீங்க? விசேஷமா ஒவ்வொரு மிஷனுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு உண்மையாகவே நமக்கு ஒரு சேலஞ்ச் ஆகவும், ஆண்டவருக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிச்சு ஆண்டவருக்காக நம்ம ஊழியம் செய்யணுன்ற ஒரு வாஞ்சியும் நமக்கு கொடுக்கதில்லை. இன்னைக்கும் கூட அக்கா ஒரு புது மிஷனரியை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அவருடைய பேர் என்ன தெரியுமா? நத்தானியல் செயின்ட். இவர் 1923 வருஷம் ஆகஸ்ட் 30 தேதி அமெரிக்காவில் உள்ள பிலதெல்பியா என்ற இடத்துல லாரன்ஸ் செயின்ட் மற்றும் கேத்ரின் செயின்ட்டுக்கு 7 மகனாக பிறக்கிறாரு. இவருடைய குடும்பத்தில் மொத்தம் 8 பிள்ளைங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய அப்பாவான லாரன்ஸ் செயின்ட் கண்ணாடி ஜன்னல்கள் தயாரிப்பதில் மிகவும் கைத்தேர்ந்த ஒரு நிபுணராக காணப்பட்டார். இவங்களுடைய தாயார் இவங்களுடைய பிள்ளைகளை வாரந்தோறும் ஆலயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது மட்டும் இல்லை, ஜப கூட்டங்களுக்கும் சண்டே ஸ்கூலுக்கும் பிள்ளைங்களை அனுப்பி வச்சு ஆண்டவருக்குரிய காரியத்தில் வளர்ப்பதில் மிகவும் கவனமாக இருந்தாங்க. அதோடு கூட இந்த நத்தானியல் செயின்ட் சின்ன வயசுலேருந்தே வேதம் வாசிக்கிறதுலேயும் ஜபம் செய்வதிலையும் ரொம்ப அதிகமாக ஆர்வமுடையவராக அவர் காணப்பட்டாராம். அதனால் ஆண்டவருக்காக ஊழியம் செய்யணுன்ற வாஞ்ச சின்ன வயசுலேயே அவருடைய இருதயத்தில் இருந்துச்சு. பாருங்கள், இப்படி இருக்கும்போது அவருக்கு 7 இல்லை. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்க பிள்ளைங்க யாராவது இருக்கீங்களா? அந்த ஏஜில் தான் நத்தானியல் செயின்ட் ஃபர்ஸ்ட்டு அவர் விமானத்தில் பயணம் செய்கிற ஒரு வாய்ப்பு அவருக்கு கிடைச்சிதான். அப்படி அவர் ஃப்ளைட்டில் ஏறும்போது அவருடைய மனசில் ஒரு ஆசை வந்துச்சு. என்ன ஆசை தெரியுமா? நானும் இதே மாதிரி இந்த விமான ஓட்டுறார் இல்லையா அந்த பைலட் மாதிரி நானும் பைலட் ஆகணுன்ற ஒரு வாஞ்ச நத்தானியல் செயின்ட்டுடைய இருதயத்தில் வந்துச்சான். பாருங்கள், சின்ன வயசுலேயே அவர் என்ன செய்வாரன் தெரியுமா? அவங்க வீட்டு கார் என்ஜின் இருக்கு இல்லையா, அதை பார்ட்ஸ் பார்ட்ஸாக கழட்டிட்டு மறுபடியும் அழகாக அதை அசம்பிள் பண்ணி அதை ஃபங்க்ஷன் பண்ண வச்சிருவாராம். அந்த அளவுக்கு அவர் டேலண்டாக இருந்தார். ஸ்கூலில் படிக்கும் போதே சிறிய ரக விமானங்கள்லாம் ஓட்ட அவர் பயிற்சி எடுத்துக்கொண்டாராம். அது மட்டும் இல்லை, ஸ்கூல் டேஸில் ப்ராக்டிக்கல்ஸ்லாம் வரும் இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணார். அதாவது 8 நீளமுள்ள ஒரு பாய்மர படகு அவர் செஞ்சிட்டு இருந்தாராம். இப்படி எல்லா விதத்துலேயும் ஒரு டேலண்ட் உள்ளவராக காணப்பட்டார். 1936 வருஷம் அவருடைய 13 வயசில் ஒரு பாய்ஸ் கேம்ப் அட்டன் பண்ணாராம். அந்த கேம்பில் தான் ஆண்டவருக்காக தன்னை முழுமையுமாக அவர் ஒப்பு கொடுக்குறாரு. அது மட்டுமல்ல, தன்னுடைய டீனேஜ் நாட்களில் ஆண்டவருக்காக அவர் சாட்சியாக நின்றாராம். பாருங்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவருடைய 19 வயதில் அவர் இராணுவத்தில் சேர்றாரு. 2 உலக போர் நடந்தபோது அமெரிக்காவினுடைய இராணுவத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்தாராம். இந்த நேரத்தில் தான் அவருடைய காலில் ஒரு நோய் ஏற்பட்டது நிமித்தமாக அவர் இராணுவத்திலிருந்து விலக வேண்டிய ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இராணுவத்தில் இருக்கும்போது தான் அவர் ஒரு காரியத்தை தெரிஞ்சுக்கிட்டாராம். மிஷினரிகளுக்கு உதவி செய்ய விமானம் மூலமாக அவர்களுக்கு தேவையான பொருட்களை கொண்டு செல்ல பைலட்கள் தேவைப்படுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிட்டு எப்படியாவது இராணுவத்தில் இருக்கும்போதே விமானம் ஓட்டி பயிற்சி எடுத்துக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரு. ஆனால் அந்த சூழ்நிலையில் தான் அந்த காலில் ஏற்பட்ட நோய் நிமித்தமாக அவர் அந்த பணியை விட்டு வெளியே வர வேண்டிய நிலைமை ஏற்பட்டு விட்டது. அப்போ தான் ஒரு தீர்மானம் செஞ்சாராம், நான் இனிமே ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்கிற இந்த விமானம் ஓட்டுகிற தாளந்தை நான் ஆண்டவருக்காகவே பயன்படுத்துவேன், அவருடைய ஊழியத்துக்காகவே பயன்படுத்துவேன்னு சொல்லி அவர் டிசைட் பண்ணாராம். பாருங்க, 1947 அவர் தன்னுடைய கிராஜுவேஷனை முடிக்கிறாரு. 1948 அவருக்கு மேரேஜ் ஆகுது. அவருடைய மனைவி பேரு மார்கரி ஃபாரிஸ். அவங்களுக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. அவனுடைய மகன் பேர் ஸ்டீவ், மகள் பேர் கேத்தி. இந்த சூழ்நிலையில தான் ஈக்வேட்டர் நாடு பகுதியில் ஊழியம் செய்யும்படியா இவங்க எல்லாரும் கடந்து போறாங்க. அந்த இடத்துல அவங்க கடந்து போகும்போது பாருங்க, அங்கே இருக்கிற ஆண்டிஸ் மலை தொடர்கள் இருக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற மூளை முடுக்குகள் எல்லாம் நிறைய ஆதிவாசி மக்கள் இருப்பாங்க. அந்த ஆதிவாசி மக்கள் மத்தியில
ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு அவர்களுக்கு வருகிற தபால்கள், அவர்களுக்கு தேவையான உணவு பண்டங்கள், அவர்களுக்கு தேவையான மருந்து மாத்திரைகள் இதெல்லாம் தரை வழியாக கொண்டு செல்ல வசதி கிடையாது. அதனால் இந்த பொருட்களை எல்லாம் வான் வழியாக விமானத்தின் மூலமாக கொண்டு செல்லுகிற பணியில் இந்த நத்தானியல் செயின்ட் ஈடுபட்டு இருந்தாராம். பாருங்க, அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த தாளந்தை ஆண்டுடைய ஊழியத்துக்காக பயன்படுத்தணும்னு சொல்லி அவர் அர்ப்பணிச்சிருந்தார் இல்லையா. அந்த அர்ப்பணிப்போடு ஆண்டவர் ஊழியத்தின் வாசல் அவருக்கு திறந்து கொடுத்ததுனால அப்படிப்பட்ட பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்கிற மிஷினரிகளுக்கு பொருட்களை விமான வழியாக கொண்டு சென்று அவர் கொடுத்து வந்தாராம். பாருங்க, இந்த விமானம் ஓட்டுகிற பணியோடு கூட நிறுத்திவிடக்கூடாது. அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் போய் நானும் ஒரு மிஷினரியாக ஊழியம் செய்யணுன்ற வாஞ்சை இந்த நத்தானியல் செயின்ட்டுடைய இருதயத்தில் வந்துச்சு. தென் அமெரிக்காவிலேயே மிகவும் கொடூரமான பழங்குடி மக்களாகிய ஆக்கா என்று அழைக்கப்பட்ட குவா யோரனி என்ற அந்த மக்கள் மத்தியில் மிஷினரி பணி செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாஞ்ச நத்தானியல் செயின்ட்டோட இருதயத்தில் வந்துச்சு. அந்த காலகட்டத்தில் கீச்வா என்ற பழங்குடி மக்கள் மத்தியில் மூன்று மிஷினரிகள் ஊழியம் செய்து வந்தாங்க. அவர்களும் இந்த ஆக்கா பழங்குடி மக்கள் மத்தியில் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நத்தானியல் செயின்ட்டோடு இணைந்து கொண்டாங்க. அவங்களோடு கூட ரோஜர் யுட்டேரியன் மிஷினரியும் சேர்ந்து கொண்டாரு. இப்போ இந்த ஐந்து பேரும் இணைந்து ஆக்கா மக்கள் மத்தியில் எப்படியாவது அந்த இடத்துக்கு போய் அந்த மக்களை சந்தித்து அவர்களை ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்தணும்னு சொல்லி இவங்க ஜெபித்து செயல்பட ஆரம்பிக்கிறாங்க. முதல் முதலாக ஃபைபர் என்ற ஒரு விமானத்தில் அந்த கீச்வா பழங்குடி மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ரெண்டு பேரையும் கூப்பிட்டுக்கிட்டு இந்த ஐந்து பேரும் அந்த ஆக்கா மக்கள் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க விமானத்தில் வந்து அவங்க போகும்போது ஒரு இடத்துல குடிசை தெரியுது. அப்போது இங்கே இருந்து அந்த ஆக்கா பழங்குடியின மக்கள் அவர்கள் சத்தம் போட்டு அவர்களுடைய மொழியில் அவர்கள் வந்து கத்தும்போது அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வருது. அப்போ இவங்க கண்டுபிடிச்சிடுறாங்க கரெக்டாக இந்த இடத்துல தான் இந்த மக்கள் வசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த வந்து மேப்பில் வந்து அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணிவிட்டு என்ன செய்கிறாங்க, மறுபடியுமா அவங்க இடத்துக்கே கடந்து சென்று தொடர்ந்து ஜெபித்து எப்படி நம்ம அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தாங்க. அந்த ஆக்கா இன மக்களை கண்டுபிடிச்சு அவங்க மத்தியில் போகிற ஒரு முயற்சிக்கு அவங்க ஆக்கா ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சுருந்தாங்க. பாருங்கள், அந்த இன மக்கள் ஏற்கனவே ஒரு சமயம் ஆங்கிலேயர்கள்லாம் வந்து பெட்ரோல் கிடைக்குமான்னு சொல்லி அந்த இடத்த ஆராய்ச்சி செய்யும்போது அந்த பழங்குடி மக்களெல்லாம் காரணமே இல்லாமல் அவங்க கொன்று போடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அவங்க கூட்டிகிட்டு போய் அடிமைகளாக நடத்துனாங்களாம். அதனால் அங்கே இருக்கிற அந்த ஹுவாயோரோனி மக்கள் வந்து வெளியிலேருந்து யார் வந்தாலும் அவங்கள என்ன பண்ணுவாங்களாம், கொன்று போட்டுடுவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு கொடூரமான மக்களாக காணப்பட்டாங்க. அவங்க மத்தியில் ஊழியம் செய்கிறதுக்காக தான் இந்த நத்தானியல் செயின்ட்டும் அவர்களோடு கூட சேர்ந்து அந்த நான்கு பேரும் முயற்சி செஞ்சாங்க. முதல்ல அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க, இவங்களை எப்படியாவது வெளியே கொண்டு வரணும் இருக்கிற இடத்துல இருந்து அப்படின்னு சொல்லிட்டு பரிசு பொருட்களை ஒரு வாளியின் மூலமாக அவங்க இருக்கிற இடத்துல இறக்கி அவங்க அதை எடுக்கிறாங்களா இல்லையா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு திட்டம் போட்டாங்க. 1500 அடி நீளமுள்ள ஒரு மீன்பிடி தூண்டில் அதனுடைய முனையில் ஒரு அலுமினிய வாளியை கட்டி அதில் நிறைய பரிசு பொருட்களை போட்டு விமானத்திலிருந்து அந்த பழங்குடி மக்கள் வாழுகிற அந்த ஆற்றங்கரையின் பக்கமாக அந்த பரிசு பொருட்களெல்லாம் அவங்க இறக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அடுத்த நாள் வந்து பார்க்கும்போது அந்த பரிசு பொருட்கள்லாம் அங்கே இல்லை. அப்போ மக்கள் வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக ஒரு ஒற்றையடி பாதை இருக்கிறதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆற்றங்கரையில் போய் ஐந்து பேரும் இறங்குறாங்க. முதல் நாள் அவங்க இறங்கும்போது அங்கே பழங்குடி மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஆணும் ரெண்டு பெண்களும் கடந்து வராங்க. கடந்து வரும்போது இவங்க வந்து அந்த கீச்வா பழங்குடி மக்கள்கிட்ட இருந்து அவங்களுடைய தாய்மொழி அவங்க கற்றுக்கிட்டதுனால அவங்களுடைய மொழியிலே ஒரு சில வார்த்தைகளை பேசும்போது அவங்க பேசிட்டு போயிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் தாங்க இருக்கிற இடத்துக்கே வந்துடுறாங்க. அடுத்து மறுபடியும் ஒரு ஐந்து நாள் கழித்து இந்த ஐந்து பேரும் அந்த பழங்குடி மக்கள் மத்தியில் நம்ம ஆண்டுடைய ஊழியத்தை செய்யலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல போய் ஆற்றங்கரையில் இறங்கும்போது அந்த பழங்குடி இனத்திலிருந்து அந்த ஆக்கா மக்கள் மத்தியிலிருந்து ஒரு ஐந்து பேர் வந்து அவர்களோட நட்போடு பழகுவது போல பழகி திடீரென்று அந்த அஞ்சு பேரையும் தாக்கி அவங்க ஈட்டினால் குத்தி கொன்று போட்டுடுறாங்க. பாருங்கள், அவருடைய மனைவிமார்கள்லாம் காத்திருக்கிறாங்க,
நம்முடைய கணவன்மார்கள் வந்து ஊழியத்தை முடிச்சுட்டு வருவாங்கன்னு சொல்லி காத்திருந்து கடைசியில் அவங்க வரவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த ஈக்குவேட்டர் நாடுல இருக்கிற அதிகாரிங்க கிட்ட, இராணுவத்துக்கிட்ட, அங்கே இருக்கிற மிஷினரிமார்கள் கிட்டலாம் சொல்லி அவங்க மறுபடியும் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சு போய் பார்த்தா அந்த 5 மிஷினரிகளுடைய சடலங்களை மட்டும்தான் அந்த இடத்துலருந்தே மீட்க முடிஞ்சுதான். பாரு தம்பி தங்கச்சி, இந்த நத்தானியல் செயின்ட் தன் வாழ்க்கையை ஆண்டவருக்காக அர்ப்பணிச்சாரு. ஆண்டவர் தனக்கு கொடுத்த தாளந்த ஆண்டுடைய ஊழியத்துக்காக அவரு பயன்படுத்தினாரு. அது மட்டும் இல்ல, என்ன நடந்தது தெரியுமா? அந்த கொலை செய்யப்பட்ட மிஷினரிகளுடைய மனைவிகளில் ஒருத்தரும் அவர்களுடைய சகோதரியில் ஒருத்தர் ரெண்டு பேரும் அதே பழங்குடி மக்கள் மத்தியில் போய் அவர்கள் தங்கள் கணவர்களுக்கு, தங்கள் சகோதரருக்கு செய்த துரோகம், அவர்கள் செய்த அந்த எல்லா கொடூரமான செயலையும் மன்னித்து அவர்களோடு கூட அன்பாய் பேசி ஆண்டுடைய சத்தியத்தை சொல்லி அந்த மக்களை கிறிஸ்துவுக்குள்ளா வழி நடத்தினாங்களாம். பார்த்தீங்களா, இவங்களுடைய இப்படிப்பட்ட தியாகத்தை, இரத்த சாட்சியாய் மறித்த அந்த அனுபவத்தை கேள்விப்பட்ட அநேக இளைஞர்கள் ஆண்டுடைய ஊழியத்துக்கென்று தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்களாம். இதை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தம்பி தங்கச்சி, இன்னைக்கு நீங்களும் நானும் ஏசப்பா கொடுத்த தாளந்த நம்ம யாருக்காக பயன்படுத்திட்டு இருக்கோம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒருவேளை இதுவரைக்கும் நீங்க உலகத்துக்காக பயன்படுத்தி கொண்டிருந்தீங்கன்னா இன்னைக்கு ஏசப்பா கிட்ட ஒப்பு கொடுங்க. ஏசப்பா, நீங்க எனக்கு கொடுத்திருக்கிற இந்த தாளந்தா, அது எதுவா இருக்கட்டும், பாடுகிற தாளந்தா, இசைகள் வாசிக்கிற தாளந்தா, இல்ல ஏதாவது ஒண்ணு கிரியேட் பண்ற டேலண்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாரா? ஏசப்பா, இதை நான் உமக்காக ஒப்பு கொடுக்குறேன், உடைய ஊழியத்துக்காக என்னை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கு நீங்க அர்ப்பணிச்சிங்கன்னா ஏசப்பா உண்மையாகவே அந்த நத்தானியல் செயின்ட்டை எடுத்து பயன்படுத்தினது போல உங்களையும் ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமா எடுத்து பயன்படுத்துவாங்க. இப்ப கூட அக்கா உங்களுக்கு சொல்லித்தர ஜெபத்தை என்னோடு கூட சேர்ந்து சொல்லுவீங்களா? நம்ம ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஏசப்பா, இப்பொழுதும் நத்தானியல் செயின்ட் மிஷினரியுடைய வாழ்க்கையிலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். ஏசப்பா, அந்த மிஷினரியை போல நாங்களும் கூட நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொரு தாளந்துகளையும் உமக்காகவும் உம்முடைய ஊழியத்திற்காகவும் பயன்படுத்தும்படி இந்த நேரத்தில் உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். குயவனே, களிமண்ணாகிய எங்களை உம்முடைய சித்தம் போல எடுத்து வணைந்து கொள்ளுங்க. ஈசப்பா, எங்களையும் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் எடுத்து பயன்படுத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் உம்மை விட்டு பின்வாங்காமல் உமக்காக வைராக்கியமாய் ஊழியம் செய்ய எங்களை இந்த வேளையில் அர்ப்பணிக்கிறோம். நீரே உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எடுத்து பயன்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என்ன குட்டீஸ், 7 மிஷினரிகளுடைய வாழ்க்கை வரலாறு பற்றி நம்ம தியானிக்க ஏசப்பா இந்த டெலிவிபிஎஸ் மூலமாக நமக்கு கிருபை செஞ்சாங்கல்ல. ஒவ்வொரு நாளும் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை கேட்டு நீங்களும் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு வகையில் ஊழியம் செய்யணும்னு சொல்லி ஜெபத்தில் உங்களை அர்ப்பணிச்சிருக்கீங்க. உண்மையாக அர்ப்பணிச்சிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஏசப்பா நிச்சயமாக வருகிற நாட்களில் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்த போகிறாங்க. மிஷினிகளுடைய தியாகம், அவர்கள் ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போடு செஞ்ச ஊழியம், அது எல்லாவற்றையும் உங்கள் மனசில் வச்சு ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு கூட நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் நீங்கள் நிலைச்சிருங்க. ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து பயன்படுத்துவாங்க. காட் பிளஸ் யூ.